वेलकम टू गुंडक्का समयल। हेलो फ्रेंड्स, इनकी नम्बर पाक पाती चपाती वी वो मारे पड़पर अभी पाती काल से चपाती आरीपोच नईट सापड़ो अब या पिटिकल सो इत चपात वी वे ना टेस्टिया को मेरी पड़ला कोत्तु परोटा मारी कोत्तु चपाती वंदे एप्पडी पन्नलाम अप्पडिंगरत पाक्कलाम। कोत्तु पन्रतुक्कु वानली वेच्चिट्टेन, सूडायिडुच्चु, एण्णै ऊत्तुरेन, कोंचम अधिकमा ऊत्तिक्कोंग, रोम्ब अधिकमा इल्ल ओरलवुक्कु, एप्पवुम वळक्कत्तै विट कोंचम जास्तिया। एण्णै सूडानदुम् पोडिया वंदु पेरिय वंगायम் நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இதல சேர்த்துறலாம். ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டா கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம். கறுவாப்புல கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சப்பாத்திலயும் லைட்டா உப்பு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதல தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கற ஸ்டேஜ்லயே மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் பெப்பர் கொஞ்சம் கரம் மசாலா இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்லயே வந்து அரைச்சி போட்டுருக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்களும் வந்து பார்த்து எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கோங்க நல்லா வந்து மசாலாலாம் கலந்து விட்டுறலாம் நல்லா வந்து வணங்கட்டும் தக்காளி வந்து சாஃப்ட் ஆகற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வெச்சிருவோம் நல்லா வந்து தக்காளி வந்து வணங்கிடுச்சுங்க இப்போ என்ன பண்றோம் அப்படினா கொஞ்சமா அதல தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு இப்ப கொத்து பரோட்டாக்கலாம் வந்து சால்னா வந்து போடுவோம் ஆனா வந்து இதல வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதையே வந்து சால்னா மாதிரி பண்ணிட்டு அப்புறமா சப்பாத்தி வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதல சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் மூடி வெச்சிருவோம் கொஞ்ச நேர கொதிக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸா பண்ணி வெச்சுக்கலாம் சப்பாத்தி எடுத்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா பீஸ் பீஸா பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி இதல சேர்த்துறலாம் பாருங்க நல்ல குழம்பு வந்து கெட்டியா நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம சப்பாத்தி சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நல்லா dry ஆனதுக்கு அப்புறமா இல்ல முட்டை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து dry ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து 4 முட்டை சேர்த்துக்கறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதன சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நல்லா கலந்தாச்சு முட்டையும் நல்லா வெந்திடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படினா உங்களோட கமெண்ட் தான் எனக்கு என்கரேஜ்மென்ட் சோனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க